Hello friends, welcome to Entertainment Channel. இன்னைக்கு வந்து நம்ம சேனலில் ஃபேமிலியாக சேர்ந்து ஒரு பார்பிக்யூ சிக்கன் ஃபிஷ் வச்சு பண்ண போகிறோம். அண்ணி வந்து சென்னையிலேருந்து வந்திருந்தாங்க, நான் ஏற்கனவே உள்ள விலாகில் காமிச்சிருந்தேன். அவங்க நாளைக்கு கிளம்புறாங்க. ஸோ ஒரே மாதிரி சிக்கன் மட்டன் எல்லாம் குழம்பு பிரியாணி இந்த மாதிரி எதுவும் பண்ணாமல் இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சரி பார்பிக்யூ பண்ணலாம் அப்படின்னு மாடியில் பசங்க எல்லாருமே சேர்ந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதுக்கான விலாக் தான் இன்றைக்கி. நல்ல ஒரு ஃபன்னான விலாகாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து சிக்கனை மேரினேட் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு முக்கால் கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்துருக்கோம். இது வந்து க்ரீன் மசாலாவுக்காக. மசாலா ரெடி பண்ணுறது வந்து என்னோடய அண்ணியும் என்னோடய குழந்தை ஒய்ஃபும், நான் தான் வந்து வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். ஸோ அவங்க ரெண்டு பேருமே சூப்பராக சமைப்பாங்க. சிக்கனில் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அப்படியே இது கூட 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். அப்படியே இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இதில் வந்து ஒரு 1/2 எலுமிச்சம்பழத்தோட சாறு சேர்த்துக்கலாம். அப்படியே இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள் சேர்த்துக்கலாம். இது வந்து கொஞ்சம் ஸ்பைஸியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அப்படியே இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். ஏன்னா ரொம்ப தண்ணியாகிடக்கூடாது, நல்லா கெட்டியாக இருக்கணும். அப்புறம் இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். அப்புறம் இதில் வந்து 1 கைப்பிடி அளவுக்கு புதினா, கொத்தமல்லி, அப்புறம் 1/10 பச்சை மிளகாய், 1/2 எலுமிச்சம்பழம். இதெல்லாமே வந்து மிக்சியில் அரைச்சி எடுத்துருக்கோம். இந்த பேஸ்ட் வந்து தண்ணி சேர்த்து அரைக்காமல் எலுமிச்சம்பழத்தோட ஜூஸ் சேர்த்து அரைச்சிருக்கோம். இப்போ நல்லா நைஸாக அரைச்ச அந்த பேஸ்ட்டை இதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட 1 முட்டையோட வெள்ளைத்தாது அது மட்டும் எடுத்து சேர்த்துக்கலாம். இதில் இப்போ வந்து இது எல்லாத்தையுமே நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு இதை வந்து ஊற வச்சிடலாம். நான் இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னொரு பவுலில் வந்து மாற்றிக்கிறோம். ஏன்னா இன்னொரு மசாலா வந்து ரெடி பண்ணணும். இப்போ வந்து க்ரீன் மசாலா ரெடி பண்ணியாச்சு. இப்போ அதே பவுலில் 1/4 கிலோ அளவுக்கு கறி எடுத்துருக்கோம். அதில் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அப்படி இது கூட 1/2 எலுமிச்சம்பழத்தோட சாறு பிழிஞ்சு விட்டுக்கலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். அப்படி இது கூட 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். அப்படி இது கூட தனி மிளகாய் தூள் வந்து 2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். அப்படியே இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். இதுலேயும் 1 முட்டையோட வெள்ளைக்கரு மட்டும் சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ரொம்ப தண்ணியாக இல்லாமல் பார்த்துக்கணும், நல்லா கெட்டியாக இருக்கணும். இது இப்போ இதுவும் நல்லா ஊறட்டும். மாடியில் தான் வந்து பார்பிக்யூக்கு எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க பசங்க எல்லாருமே சேர்ந்து. அந்த அடுப்பு கறி வந்து நல்லா சூடி ஏற்றிட்டு நெருப்பு வர வச்சு அந்த அடுப்பு கறி ஃபுல்லாக நெருப்பு வர்றதுக்காக எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. அங்கே அது ரெடி பண்ணிகிட்ருக்க டைமில் எங்கள் மீன் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இந்த மீன் வந்து வாங்கியிருக்கிறோம். இது வந்து ஷீலா மீனுன்னு சொல்லுவாங்க பெங்களூரில், நம்ம ஊரில் வந்து மூக்கு மீனுன்னு நினைக்கிறேன். அது வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அதுவும் நம்ம க்ரில் பண்ணுறதுக்காக அதுக்கும் மசாலா ரெடி பண்ணிக்கலாம். இந்த மீன் வந்து அவங்களே நல்லா க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க. அந்த குடல் எல்லாமே எடுத்துட்டு நம்ம ஜஸ்ட் வாஷ் பண்ணிவிட்டு அதை மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ இதில் வந்து ஃபஸ்ட்டு எலுமிச்சம்பழத்தோட சாறும் உப்பும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அந்த மீன் சுற்றி அப்ளை பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்து அந்த உப்பு எலுமிச்சம்பழம் புளிப்பு டேஸ்ட் வந்து அதில் நல்லா இறங்கும். சரண், என்ன பண்ணுற சரண்? டேய், வீடியோ எடுத்துட்ருக்கேன், ஒழுங்காக பதில் சொல்லு. அப்படியே சித்தியோட சேனல்ல மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணிருங்க. ஆமா, ஃபஸ்ட் நம்ம வந்து எலுமிச்சம்பழம் வச்சு நல்லா அப்ளை பண்ணியிருந்தோம். இப்போ வந்து உப்பு சேர்த்து நல்லா தடவிக்கலாம். மீனுக்கு வந்து ஒரு மசாஜ் மாதிரி கொடுத்துக்கலாம். அப்போ தான் வந்து உள்ளே நல்லா சாறு எல்லாமே இறங்கியிருக்கும். இப்போ இதுக்கு வந்து மசாலா ரெடி பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், திருப்பி 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம்.
அப்படியே இது கூட மிளகு ஜீரகம் ஏற்கனவே பொடிச்சு வச்சுருந்தோம் அதை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். நீங்கள் தனித்தனியாக இருந்துச்சுன்னா கூட அதை சேர்த்துக்கலாம். அப்படியே மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சம் ஆயில் விட்டுக்கலாம். அப்படியே இது கூட பாதி எலுமிச்சை பழத்தோட சாறு பிழிஞ்சுக்கலாம். இப்போ வந்து இது எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மசாலா வந்து கொஞ்சம் நிறையாவே ரெடி பண்ணியிருக்கோம், ஏன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சின்ன சின்ன மீன்லாம் வச்சுருக்கோம், அதுக்கும் சேர்த்து தான் மசாலா போட்டிருக்கோம். இப்போ வந்து இந்த மீன் சுற்றி ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம். மசாலா வந்து கொஞ்சம் கெட்டியாக இருந்துச்சுன்னா லைட்டாக தண்ணி இல்லைன்னா ஆயில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இந்த மீன் ஃபுல்லுமே நம்ம அப்ளை பண்ணிடலாம். இப்போ வந்து அந்த சின்ன மீனுக்கும் சேர்த்து மசாலா போட்டாச்சு. இது எல்லாமே வந்து நல்லா ஊறட்டும். இப்போ அந்த பெரிய மீனுக்கு உள்ளே வைக்கிறதுக்கு கொஞ்சம் ஸ்டஃபிங் ரெடி பண்ணியிருக்கோம். என்னென்னா வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி எலுமிச்சை பழமும் ஸ்லைஸாக கட் பண்ணிவிட்டு அதை வந்து அந்த உள்ளே வைக்க போகிறோம். அந்த மீனுக்கு சென்டரில் உள்ளே வச்சு அப்படியே ஸ்டிச்சிங் மாதிரி போட்டுட்ருக்கோம். ஏன்னா இதோட மசாலா எல்லாமே நல்லா உள்ளே இறங்கியிருக்கும், இந்த ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும். அதுக்காக நீங்கள் வந்து வாழை இலை இருந்துச்சுன்னா அதில் வந்து நம்ம சுற்றிட்டு க்ரில் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். நாங்கள் வாழை இலை வாங்கலை, மிஸ் பண்ணிட்டோம். அதனால வந்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிட்டுருக்கோம். மீன் கோர்த்து கொண்டிருப்பவர் அண்ணி, மீனை தைத்து கொண்டிருப்பவர் தங்கச்சி. வேடிக்கை பார்த்து கடைசியா கொதிக்கிறது கொதிக்கும் போது. ஹாய் அண்ணி, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன மீன்? பத்தி மீன். நாங்க எல்லாரும் அவங்களோட சமையலுக்கு அடிமை. அண்ணி நீங்க ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணிடலாம். நிஜமா நிறைய பேரு நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வெரைட்டி வெரைட்டியா பண்ணுவாங்க, நல்லா இருக்கும் சாப்பாடு எல்லாமே. எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ணி சேனல் ஸ்டார்ட் பண்ணால் நான் கண்டிப்பாக நம்ம சேனலில் ஷேர் பண்ணுறேன். மறக்காமல் அண்ணியோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாழை இலை இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். கேப்சர் ஆகிட்டு தான் இருக்கு. உங்க ஃபீலிங்ஸ் எல்லாம் இதுல வரும். இப்போ மீனுக்கு சிக்கனுக்கு எல்லாமே மசாலா போட்டு மேரினேட் பண்ணி வச்சாச்சு. இதை வந்து இப்போ மாடிக்கு எடுத்துகிட்டு போயிடலாம். ஏன்னா மாடியில் தான் நம்ம வந்து பார்பிக்யூக்கு எல்லாம் செட் பண்ணி வச்சுருக்கோம். அதனால இப்போ மாடிக்கு வந்தாச்சு. செய்ய ஸ்டார்ட் பண்ணும்போதே கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. 9 மணி போல் தான் வந்து செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணோம். முடிக்கும்போது வந்து ஒரு 11:30 மணி இருக்கும். இப்போ வந்து எல்லா ஊர்லேயுமே வந்து சரியான குளிராக இருக்குது. பெங்களூரில் சொல்லவே வேணாம், செம்ம குளிர். அதுவும் மாடியில் நின்றுட்டுருந்தோம். கடற்கரை பக்கத்தில் இருந்தால் எப்படி காற்று வருமோ அந்த மாதிரி சிலு சிலுன்னு காற்று, சரியான காற்று இருந்தது. ஆனாலும் வந்து அந்த நெருப்பு தணல் கங்கு அதெல்லாம் இருந்தது. அதை வந்து கொஞ்சம் அப்படியே கையிலெல்லாம் சூடெல்லாம் வச்சுட்டு தொட்டுத்தட்டு பண்ணிக்கிட்டு அந்த மாதிரி மேனேஜ் பண்ணிக்கிட்டோம். ஆனாலும் செம்ம குளிர், தாங்கவே முடியல அந்த மாதிரி இருந்தது. அதுக்கு தனியா பேசி பண்ணிக்கலாம்.
பரவாயில்ல எல்லாத்தையும் ஒன்னா கொட்டிலாம் அந்த அடுப்பு கறியா பரவாயில்ல மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணிடுவோம் மூணு வாங்குது சமூக பண்ணி வாங்க போகிற அடி. இப்போ வந்து அந்த ஸ்கியூவர்ஸில் எல்லாமே வந்து அந்த சிக்கன் எல்லாமே எடுத்து குத்தி வச்சுட்டு அதை வந்து நம்ம கிரில் பண்ணிடலாம். இப்போ வந்து அந்த ஒரு பக்கம் ஃபுல்லாக சிக்கன் வெந்துருச்சு, இன்னொரு பக்கம் வந்து திருப்பி விட்டுக்கலாம். இப்போ இது கூட வந்து நம்ம வேணும்னா பட்டர் ஆட் பண்ணிக்கலாம் அந்த சிக்கன் மேலே. சம்ருத் நல்லா இருக்கா சாப்பிட்டு வந்தீங்க? நல்லா இருக்கா? இங்க பார்த்து சொல்லு. என்னாச்சு சமத்து? இப்போ வந்து சிக்கன் எல்லாமே வந்து கிரில் பண்ணியாச்சு. இப்போ ஸ்கியூவர்ஸ்லேருந்து எல்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்து வச்சுருக்காங்க. இதுக்கப்புறம் வந்து நம்ம ஃபிஷ் வந்து போடணும். இது வந்து கொஞ்சம் சூடாகவே சாப்பிட்டோம்னா தான் நல்லாயிருக்கும். அதனால் செஞ்சதுமே டக் டக்குன்னு காலி பண்ணிட்டோம். சிக்கன் வந்து முடிஞ்சிருச்சு. அடுத்து வந்து ஃபிஷ்ஷுக்கு வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. அங்கே வந்து மேலே வந்து ரொம்ப காற்று வந்துகிட்டே இருந்தது. அதோட வந்து அந்த அடுப்பு கறி எல்லாமே வந்து அமர்ந்துருச்சு, சாம்பல் வந்துருச்சு. அதுக்கப்புறம் வந்து திருப்பியும் அந்த அடுப்பு கறி வச்சு ஃபிஷ்ஷுக்கு வந்து ரெடி பண்ணிகிட்ருந்தோம்.
மீன் வேகிறதுக்கு வந்து ரொம்ப டைம் எடுத்துக்காது, சீக்கிரமே வெந்துடும். அந்த வச்ச கொஞ்ச நேரத்திலே வந்து அந்த பக்கம் ஃபுல்லாக வெந்துருச்சு. அது வந்து இப்போ இன்னொரு பக்கத்துக்கு திருப்பி விட்டுக்கலாம். அப்புறம் வந்து இது சர்பத்து போடலாம் அப்படின்னு கொஞ்சம் சர்பத்துக்கு எலுமிச்சம்பழம் எல்லாம் புழிஞ்சு வச்சிட்ருக்கோம். பால் வடியுதுடா மீன்ல, சின்ன மீன் எல்லாமே வெந்துடுச்சு, அதை எடுத்தாச்சு. இப்போ வந்து பெரிய மீன் வச்சுக்கலாம். இந்த மீன் வந்து நம்ம இப்படி வைக்கிறதை விட இன்னும் வாழையில போட்டு சுற்றிட்டு, அப்படி இல்லைன்னா அலுமினியம் ஃபாயில் பேப்பர் போட்டு நல்லா கவர் பண்ணிட்டு வச்சோம்னா அந்த ஃப்ளேவர் எல்லாமே அப்படியே அது உள்ளே இருக்கும். நம்ம இப்படி சுடுறதை விட அந்த மாதிரி பண்ணுறது வந்து டேஸ்ட் அப்படியே இருக்கும். ஆனால் நாங்கள் வந்து வாழையில அலுமினியம் ஃபாயில் வந்து இல்லை, காலி ஆயிடுச்சு, வாழையிலையும் வாங்காமல் விட்டுட்டோம், அதனால அப்படியே வச்சுட்டோம். இங்கே வந்து சர்பத் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். என்னடா குடத்தில் சர்பத் கலக்குறோன்னா கீழே போயிட்டு வர முடியல. சரி, குடத்துலேயே தண்ணி இருந்தது, அதனால அந்த தண்ணியில் அப்படியே மிக்ஸ் பண்ணலான்ட்டு அதிலே அப்படி கலந்துட்டுருக்கோம். தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் லெமன் ஜூஸு, அப்புறம் வந்து இந்த நன்னாரி சர்பத். ஊருக்கு போகும்போது இந்த பாட்டில் வாங்கிட்டு வந்து வச்சுப்போம். இது வெயில் காலத்தில் குடிக்கிறதுக்கு இன்னும் நல்லாயிருக்கும். ஆனால் அது இந்த பாட்டில் இருந்ததுனால சரி இப்போ நைட்டுக்கு எல்லாருமே பசங்க எல்லாம் இருக்கிறதுனால சேர்ந்து சாப்பிட்லாம் அப்படின்னு நன்னாரி சர்பத் போட்டுட்ருக்கோம். இப்போ மீன் வந்து ஒரு பக்கம் வெந்துருச்சு, இப்போ இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கலாம். சிக்கனை விட மீன் வந்து கொஞ்சம் சீக்கிரமே வெந்துடும். சொல்லுங்க மாமா, ஹாய்னு சொல்லுங்க. பெரிய மீன் வந்து வெந்திருக்கு, ஆனா சென்டர்ல வந்து நல்லா வெந்திருக்கு. அந்த தலை பக்கமும் வால் பக்கமும் வந்து லைட்டா கட் பண்ணிட்டு அது ரெண்டையும் வந்து கொஞ்சம் வேக வச்சுக்கலாம். ஏன்னா இது அந்த பார்பிக்யூ செட் வந்து கொஞ்சம் பத்தாமல் இருக்குது இந்த மீன் வேகிறதுக்காக. அதனால சென்டர் பீஸை கட் பண்ணிவிட்டு அந்த தலைப்பகுதியையும் வால் பகுதியையும் திருப்பி வேக வைக்கலாம். இந்த மீன் வந்து அவ்வளோ ஒரு டேஸ்டாக இருந்தது, லேயர் லேயராக வந்தது இந்த மீனில் அந்த சதை எல்லாமே. அதே மாதிரி முள்ளு வந்து பெரிய முள்ளு தான் இருக்குது. நம்ம வந்து அதனால் குழந்தைங்களுக்குலாம் வந்து நம்ம தாராளமாக கொடுக்கலாம், ஏன்னா பெரிய பெரிய முள்ளாக தான் இருக்குது, நம்ம எடுத்துகிட்டு ஈஸியாக கொடுத்துடலாம். அப்புறம் டேஸ்ட்டும் வந்து சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டே வந்து உப்பு எலுமிச்சம்பழம் வந்து நல்லா அப்ளை பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறமாவும் வந்து நம்ம உள்ளே வந்து வெங்காயம், தக்காளி,
பச்சை மிளகாய் லெமன் எல்லாமே வந்து ஸ்டஃபிங் மாதிரி கொடுத்து ஸ்டிச் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதனால் அதோட ஃப்ளேவரும் வந்து சூப்பராக இருந்தது. என்ன ஒன்றே ஒன்று மிஸ்ஸிங்னா, நம்ம இன்னும் அந்த வாழை இலையில் வச்சு கட்டிட்டு வச்சுருந்தோம்னா இன்னுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மீன் வாங்கி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பர் டேஸ்ட்டில் இருந்துச்சு இந்த மீனும். ஒரு முள்ளு பாருங்க, அப்படியே ஒரு ப்ளூ கலர்ல இருந்தது, அவ்வளோ ஒரு அழகா இருந்தது அந்த முள்ளு பார்க்கறதுக்கே. நம்ம ஃப்ரை பண்றதுக்கு கூட இந்த மீன் ரொம்ப சூப்பரா வரும். அதே மாதிரி நம்ம எடுக்கும்போது அழகா அந்த சதை பகுதி மட்டும் நல்லா வந்திருந்தது, அப்புறமா அந்த முள்ளு எடுக்கிறதுக்கு நமக்கு ஈஸியா இருந்துச்சு. இப்போ எல்லாமே செய்து முடிச்சாச்சு. இப்போ வந்து லாஸ்ட்டாக மீன் சாப்பிட்டுட்ருக்கோம். இதோடு வந்து இந்த விலாகும் முடியுது. கொஞ்சம் கொஞ்சம் தான் சாப்பிட்டோம், ஆனாலும் ஃபுல்லாக வயிறு நிறைஞ்சிருந்தது. ஏன்னா எல்லாருக்கூடையும் சேர்ந்து இருந்து பசங்கள் எல்லோரும் இருக்கும்போது நல்ல ஜாலியாக ஒரு ஃபன்னான டேயாக அன்னைக்கு இருந்தது. இதோட நம்ம விலாகும் முடியுது. இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்கள் மொபைலுக்கு வரும். நான் இன்னொரு வீடியோவில் இன்னொரு ரெசிபி இல்லை இன்னொரு கவிதை வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. ஏய் மாமா, சோனா நீங்க எடுத்துறீங்க. அப்ப சமயத்துல